ஹாய் ஹாய் காய்ஸ், ஃபைனலி இன்னைக்கு என்னோட லாங் ஹேரை வந்து டொனேட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக என்னோடய ஹேரை க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்டு 12 இன்ச்சஸ்க்கு மேலே வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2.5 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ், இதுக்குனே தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருந்தது. லாங் ஹேர் க்ரோ பண்ணுறது பசங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். முதல்ல சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஹேரே வளராது, கேர்லியாக இருக்கும், ஒரு லிமிட்க்கு அப்புறம் ஹேர் க்ரோ ஆகிற ஸ்டாப் ஆகும், அடுத்து ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. எனக்கு ஹேர் க்ரோ ஆச்சு, ஹேர் ஃபாலும் இருந்தது. அந்த 4 பேர் தாண்டி 8 பேர் 8 விதமாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி புரிய வைக்கணும். இல்லைங்க, நான் கேன்சர் பேஷண்ட்காக ஹேர் டொனேட் பண்ணுறதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்மளோட எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு திரும்பவும் புரியாமல் அதேமாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியல ஹேர் கூட டொனேட் பண்ணுவாங்களா அப்படின்னு. பிளட் டொனேஷன் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னங்கப்பா ஹேர் டொனேஷன், அவங்கள்ட்ட சொல்லிருக்கோம். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கீங்க, கீமோதெரப்பின்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களோட ஹேரு லாஸ் ஆகும், ஸோ அவங்களுக்காக வந்து விக் செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் டொனேட் பண்ணுறோம். நிறையா விமன்ஸும் டொனேட் பண்ணுறாங்க, நிறையா மென்னுமே இதுக்காக வந்து ஹேர் க்ரோ பண்ணி இதுக்காக டொனேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு சிலர் இப்போ தலையாட்டிட்டு அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் நார்மலாகவே நம்ம ரோட்டில் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது திரும்பி ஒரு செகண்ட், என்ன இந்த பையன் எவ்வளோ ஹேர் வச்சுருக்கிறான், எவ்வளோ லாங்காக வச்சுருக்கிறான், எப்படி வச்சுருக்கான், ஒரு சிலர் ஆச்சரியமாகவே பார்க்குறாங்க. பெரிய வயசானவங்கலேருந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வரைக்குமே வந்து கேட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்டையும் சொன்னேன், இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், இப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே இதை ஆச்சரியப்பட்டாங்க. ஏப்போ நானே இதெல்லாம் பண்ணுறது இல்லை, நீங்கள் பண்ணுறீங்களா, எப்படி கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியும் போச்சு. அண்ட் இந்த ஹேர் டொனேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னன்ட்டு எனக்கே ஃபஸ்ட்டு சரியாக தெரியல. ஸோ அதனால் ஒரு சில ஆர்கனைசேஷனை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க கொஞ்சம் கைட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம அடையாரில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட்க்கு போனேன். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டேன். ஸோ அவங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் டொனேட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் எந்த சலூனில் வேணால் நீங்கள் போய் கட் பண்ணிக்கலாம், எந்த சலூனில் வேணால் உங்கள் ஹேர் கட் பண்ணி மினிமம் 8 இன்ச்சஸ், மேக்ஸிமம் எவ்வளோனாலும் இருக்கலாம், மினிமம் 8 இன்ச்சஸ். 8 இன்ச்சஸ்க்கு கீழே போனால் அது டோட்டலி வேஸ்ட் தான், அதனால் அதில் வந்து அந்த விக் செய்கிறதுக்கான அளவு பத்தாது. ஸோ அதனால் மினிமம் 8 இன்ச்சஸ் இருந்தால் பெட்டர். ஸோ டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ நீங்களே உங்களால் வீட்லேயே முடிஞ்சாலுமே நீங்கள் வீட்லேயே கூட கட் பண்ணி நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கோ இல்லை நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணி விட்டாலே போதும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி யாராவது ஒரு பையனோ யாரோ டொனேட் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய பேர் கேரியாக பார்க்குறாங்க. ஸோ என்ன இப்படிலாம் புதுசு புதுசாக பேசுகிறான், மோஸ்ட்லி அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அது அவங்கள ஹர்ட் பண்ணும், மனரீதியாகவும் சரி, ஸோ அவங்கள ஹர்ட் பண்ணும். ஸோ அதனால் எந்த ஒருத்தங்க ஒரு இனோவேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அவங்கள தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க. ஸோ அது அவங்கள பாதிக்கும், நீங்கள் சொல்லிவிட்டு ஈஸியாக போயிடுவீங்க. ஸோ கஷ்டப்படுறது அவங்க தான். ஸோ அவங்க எந்த காஸாக இருந்தாலும் ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதனால் யாரையும் டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போது நான் என்னோடய ஹேரெலாம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வடப்பணியில் இருக்க க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ அவங்கக்கிட்டையும் போய் கேட்டேன். ஸோ அவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் ஹேர் கட் பண்ணி போய் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் டொனேட் பண்ணிடலாம். அப்படியா? I'm gonna get you.
அண்ட் ஃபைனலாக ஹேர் கட் முடிஞ்சோடனே டேரெக்டாக போய் கேன்சர் இன்ஸ்டியூட்லேயே ஹேர் டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு அடையார் போனேன். அண்ட் கேன்சர் இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேர் டொனேஷனுக்குனே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஜஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆனோடனே ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டில் நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேரை ஜஸ்ட் அந்த பாக்ஸில் ட்ராப் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஹேர் டொனேஷன் ப்ராசஸ் டோட்டலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு.